ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக் டு அதிகம் நானும். இன்னைக்கு அதிகம் நானும்ல ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. ஸோ அதிரன் பிறந்த நாளுக்காக நான் வந்து ஒரு 10 பேர்த்துக்காட்ட சமைச்சிருந்தேன். அதுல ஒரு 4-5 பேர் வெஜ், 4-5 பேர் நான்வெஜ் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணி குறிப்பிட்ட டைமுக்குள்ள ரொம்ப சீக்கிரமாவே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நான் இதெல்லாம் முடிச்சேன் அப்படிங்கிற பத்தின வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து முந்தன் நாள் செய்ய வேண்டியது குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்தன்னைக்கே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ நம்ம முன்னாடியே ஈஸியாக சமைச்சுக்கிற மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிடணும். அதில் பண்ணது தான் அந்த குலாப் ஜாமுன் அண்ட் இந்த ஒரு கேக்கும். அது ரெண்டு காலையில் பர்த்டே கட் பண்ணுறதுக்காக செஞ்ச கேக்குங்க. ஸோ இப்போ இது வந்து பர்த்டே அன்னைக்கு. ஸோ அது சூடாக சமைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணுற ஐட்டம்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். நான் வந்து காலிஃப்ளவர் சில்லியும் அப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி சிக்கனும் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக காலிஃப்ளவருக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். அது சூடாகிற கேப்பில் நம்ம இதை கட் பண்ணி போட்டுடலாம். ஸோ சூடானதுக்கும் நான் கட் பண்ணுறதுக்கும் டைம் எனக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. தண்ணி சூடானதுமே இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல அந்த சூட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே தேவைப்படும். இப்போ சிக்கன் காலிஃப்ளவர் ஃப்ரை அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை பிரியாணி இது எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதனால ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டுக்கு நான் வந்து அரைச்சிக்கிறதுக்கு வச்சுட்டேன். அதுவும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியது காலிஃப்ளவர் சில்லிக்கு தனியாகவும் தந்தூரி சிக்கனுக்கு தனியாகவும் மிக்ஸ் பண்ண வேண்டியது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதே போல் சைடில் அதுக்குள்ளே நான் சிக்கன் அதெல்லாம் வாஷ் பண்ணி அந்த ஸ்லைஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இன்சை காலிஃப்ளவரும் கழுவி நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம காலிஃப்ளவர் மிக்ஸிங்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேரினேஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா அது வாட்டிக்கு மேரினேட் ஆகிட்டு இருந்துட்டும் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவரை இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இது வந்து சிக்கனுக்கு. ஸோ தந்தூரி சிக்கனுக்கும் கலக்கி வச்சாச்சு எல்லா பொடியும் போட்டு. இப்படி நம்ம ஈஸியாக சைமல்டேனியஸாக கலக்கி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு அதை காலிஃப்ளவர் இது தந்தூரி சிக்கனுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் காலிஃப்ளவர் ஆகட்டும் தந்தூரி சிக்கன் ஆகட்டும் ரெண்டையும் நீ ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட வேண்டியது தான். இதை முடிச்ச கையோடு நான் வந்து பூரியும் பிளான் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம், அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ அது ஊறிச்சுன்னா நம்மளுக்கு பூரி நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த வேலையே நான் வந்து காலிஃப்ளவர்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் டக்குன்னு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ மாவு பிசைஞ்சாச்சு, போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது மாவு பிசைஞ்சு வச்சதுமே இங்கே சிக்கனும் கழுவி வச்சுட்டேன். எதுக்குன்னா ஃப்ரைக்கு. ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இது வந்து கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு. ஸோ நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பிளான் பண்ணிட்டேன். கேரட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு நான் லைனாக இப்போ வந்து கேரட் கட் பண்ண போகிறேன். ஸோ கேரட் பீன்ஸ் பட்டாணி அப்புறம் வந்து சோயா இதெல்லாம் சோயா உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ காய்கறி நிறைய இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த காய்கறிகள் அப்புறம் அந்த வெங்காயம் பிரியாணிக்கு தேவையானது அத்தனையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பையும் பற்ற வச்சிடலாம் பிரியாணி செய்யறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாமே கட் பண்ணிட்டோமா எல்லாமே இருக்கா. ஸோ டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா நகர்த்தி அடுப்பில் செய்யறதுக்கும் நம்ம பாத்திரத்தில் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே நான் காய் கட் பண்ணி முடிச்சுட்டு பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுட்டேங்க. இது வந்து தம் பிரியாணி. ஸோ ஒரு சைடு சுடுதண்ணியில் அரிசி வெந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கும் தாளிச்சு விட்டுட்டேன். அந்த தாளிச்சு விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போற அந்த கேப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேப்ல தான் நான் வந்து சிக்கனையும் தாளிச்சு விட்டுட்டேன். ஏன்னா சிக்கனுக்கும் தேவையானது நான் பிரியாணி கூடயே அரைஞ்சு வச்சுட்டேன், ஐ மீன் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து உங்களுக்கு இது ரெசிபி ஷேர் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ பிரியாணிக்கு தம் போட்டாச்சு, அதே போல சிக்கனும் தாளிச்சு விட்டு எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து என்னது பூரிக்கு ஒரு மசால் செய்ய போறேன். இது எங்க அம்மா எப்பவுமே செய்வாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மசால். ஒயிட் கலர்ல இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில அப்புறம் பெரிய வெங்காயம் ஒண்ணு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது வணங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். அதுவும் வந்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு 2-3 உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து பூண்டு தட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பூண்டு போல தட்டி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஜார்ல ஒரு 4 இன்ச் கீத்து போல தேங்காவை கட் பண்ணி அதுல வந்து இந்த சோம்பு இருக்குதுல பெருஞ்சீரகம் அது வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேங்க அதையும் இதல ஊத்தி விட்டுட்டு ஒரு மீடியம் फ्लेம்ல வெச்சு இது வந்து கொஞ்சம் பச்சை வாசம் நல்லா போகட்டும் உப்பும் போட்டுக்கலாம் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிக்க வெச்சிரலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்டும் நல்லா இருக்கும் வந்தவங்களும் இது நல்லா இருக்கு அப்படினு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லா மெயின் டிஷ் எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா கொத்தமல்லி கரிசல கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மாரினேட் பண்ணி வச்சிருப்போம்ல சிக்கன் அதெல்லாம் வந்து அவன்ல வைக்க போறேன் ஏனா அது பேக் ஆகறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரமே எனக்கு ஆயிடும் அதனால இத வெச்சி விட்டுட்டு அடுத்து பூரியை தேய்ச்சு அதை சுட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா அதுலயே காலிஃப்ளவர் சில்லியும் சுட போறேன் ஏனா ஃபர்ஸ்ட் பூரி சுட்டு எடுத்துக்கணும் இல்லனா வந்து காலிஃப்ளவர் ஃபர்ஸ்ட் சுட்டோம்னா அதோட எசன்ஸ் அந்த ஸ்மெல் வந்து பூரியலயும் ஒட்டிக்கும் சோ அதனால இப்படி பண்ணிட்டேன் சோ பூரியை சுட்டு எடுத்துட்டு கடைசியா காலிஃப்ளவர் சில்லியை சுட்டு எடுத்தாச்சு ஃபைனலா எல்லா வேலையுமே முடிச்சாச்சு 3 மணி நேரத்துக்குள்ள அண்ட் இந்த கேக் வந்து இந்த டைனோ கேக் வந்து அதிரனுக்கு ரொம்ப டைனோனா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் திவ்யா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த வீடியோ வந்து அவங்க சேனல்ல போடுவாங்க இப்போதைக்கு அதுக்கு வந்து ஐசிங் பட்டர் ஐசிங் மட்டும் எப்படி பண்றதுன்னு காமிச்சிருக்காங்க அந்த வீடியோ லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது கேக்கு அப்படியே நான் என்ன மாதிரி பிக்சர் அனுப்பினா அப்படியே எக்ஸாக்டா செஞ்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பரா வந்திருந்தது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பா நாளைக்கு அதிரனோட பர்த்டே வ்ளாக் தாங்க போட போறேன் சோ உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ